சென்னை ராயபுரத்தில் வியாபாரியை தாக்கிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டிய திமுக இளைஞர் அணி நிர்வாகியை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயபுரத்தில் மாமூல் பெறுவதற்காக வியாபாரியை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டிய இரண்டு பேரை போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் வியாபாரியை தாக்கிய மிரட்டிய ராயபுரம் கிழக்கு பகுதி திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பொன்னரசன் என்பது தெரியவந்தது. போலீசிடம் பிடிபட்ட திமுக நிர்வாகி உட்பட இருவரும் குடிபோதையில் தடுமாறிய நிலையில் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் திமுக நிர்வாகிகள் காவல்துறையை எதிர்த்து செயல்படும் போக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் காவல்துறை இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் வியாபாரியை தாக்கிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டிய திமுக இளைஞரணி நிர்வாகியை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.